நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையளி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டே எழுதுங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தையும் பாரம்பரிய விவசாய உணவு முறைகளை காப்பாற்றுக்காக செய்யப்படுற சேனல் உங்களுடைய ஆதரவனுக்கு தொடர்ந்து கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசிடிட்டி பெசிடிட்டி அப்படின்னா என்ன நிறைய பேர் கேட்குறாங்க. இன்னும் இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கியும் இவ்வளவு படிப்பு வந்தோம், இவ்வளோ உலக விஷயங்களெல்லாம் தெரிஞ்சோம், கையிலேயே உலகம் வந்துருச்சு, மொபைலு, லேப்டாப்பு, டேபு எவ்வளோ வந்துருச்சு, ஆனாலும் உணவியல் வாழ்வியல் தெரியல யாருக்கும். நிறைய பேருக்கு தெரியல, ஓரளவு தெரிஞ்சிருக்காங்க, நிறைய பேருக்கு தெரியல. இன்னும் என்கிட்ட வர கேள்விகள் வித்தியாசமான கேள்விகளாக இருக்குது. சார், பசி வரதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. காரணம் என்னென்னா, இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, அப்போ எப்படி பசி வருது தெரியும்? பட்னி போட்டாதானா, வயிறை பட்னி போட்டாதானா அந்த பசி வரும்போது அந்த ஃபீல் வந்து கேட்க சொல்ல முடியும். இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சார், பசின்னா என்ன சார், அது எப்படி சார் வரும்னு. ரெண்டாவது, சாப்பிட்டுட்டே இருக்க சார், அளவு தெரிய மாட்டேங்குது சார், அது எப்படி கண்டுபிடிக்கிறது? இது இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அப்போ இதுவே தெரியாத போது நம்மளுடைய ஆரோக்கியம் எவ்வளோ கேள்விக்குறி அப்படிங்கிற விஷயத்த பாருங்கள். காரணம் என்னென்னா, ரொம்ப படிச்சிட்டோம், சம்பாதிக்கிறதுக்கு எல்லோரும் கற்றுக்கிட்டோம், அதாவது வாழ்வாதாரத்தை கற்றுக்கிட்ட மொழியே வாழ்வியலை யாரும் இன்னும் கற்றுக்கலை. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் தான், இது ஒரு வேதனைக்குரிய விஷயந்தான். ஆனாலும் இந்த இனி வரும் காலங்களில் வர புதிய தலைமுறை பிள்ளைங்கள்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயம்லாம் நம்ம சொல்கிறோம். அசிடிட்டி பெசிடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு, சமைத்த உணவுகள் எல்லாமே ஆசிட் உணவு, சமைக்காத இயற்கை உணவுகள் எல்லாமே பேஸ் உணவு. இதான் விஷயம். இதை தான் அசிடிட்டி பெசிடிட்டிமாக சில இடங்களில் பெசிடிட்டின்னு சொல்ல மாட்டாங்க, அல்க்ளைன்னு சொல்லுவாங்க, ஆசிடு அல்க்ளைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பிஹெச் லெவல்னு ஒரு மீட்டர் இருக்குது, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லுவாங்க. அதில் 7.4 மேலே இருந்துச்சு நம்ம சாப்பிட்ற உணவோ இல்லை நம்மளுடைய உடம்போ 7.4 மேலே இருந்துச்சுன்னா இது அது வந்து அல்க்ளைன் உடம்பு, கீழே போயிருச்சுனாக்கா ஆசிட் உடம்பு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அமில உடம்புன்னு சொல்கிறது. அது அமிலம் காரம், அமிலம்ங்கிறது நமக்கு தேவையில்லாத உடம்புல, காரம்ன்றது தான் நம்ம வந்து அல்க்ளைனுங்கிறோம். காரங்கிறது சுவை காரம் கிடையாது, இது வந்து ஒரு அந்த மருத்துவம் தொடர்பான ஒரு காரம், அமிலம் காரம் அப்படின்ற தன்மை. இது நீங்கள் ஆழமாக யாரும் யோசிக்க வேண்டாம், வேணா நெட்டில் போட்டு பாருங்கள், நான் சொன்ன தகவல்கள் தான் வரும். ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவு நீங்கள் இயற்கை உணவுகள்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களோ, பச்சை காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்றீங்களோ, உங்கள் உடம்பு வந்து அல்க்ளைன் உடம்பு, அதாவது பெசிடிட்டி உணவாக உடம்பாக மாறும். அப்போ எவ்வளோ பெசிடிட்டி இருக்கோ உங்கள் உடம்புல எரிவு சக்தி அதிகமாக இருக்கும், உங்கள் உடம்புல நல்ல குளுக்கோஸ்லாம் சேவ் ஆகும், உங்கள் உடம்புல நல்ல சர்க்கரை கொலஸ்ட்ரால் நல்லா சேவாகும், உங்களுக்கு நல்ல சோடியம், நல்ல மெக்னீஷியம், நல்ல ஜிங்க், இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சத்துக்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உடம்புல சேவ் ஆகும். இப்போ உடம்புல யாருக்குமே ஸ்டோரேஜ் எல்லாமே எம்டி, எந்த ஒரு பொருளுமே உடம்புல சேராமல் போயிடுச்சு, இதனால் அந்த பிரச்சனை தான் இது. அப்போ நல்ல உணவுகள் நம்ம சாப்பிடும்போது கண்டிப்பாக உடம்பு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், தேவைப்படும்போது கொடுக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு நடந்து போயிட்டுருப்பாங்க, இல்லை எங்கேயா உட்காந்துருப்பாங்க, மயக்கம் போட்டு விழுவாங்க, அது பிபி பிரச்சனைம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க உடம்புல குளுக்கோஸ் லெவல் இறங்கிருச்சு. ஏன் இறங்கிருச்சு? எவ்வளவு குளுக்கோஸ் உள்ளே போனாலும் உடம்பு வந்து அந்த குளுக்கோஸை வந்து கிளைக்கோஜனாக மாற்றி ஸ்டோரேஜ் பண்ணிக்கும். அப்போ தேவைப்படும் போது இவர் சாப்பிடாத நல்ல ஒரு நாள் பசியோடு இருந்தாலும் கூட அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், விரதம் இருக்கவங்களுக்குலாம் தெரியும், ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாமல் இருப்பாங்க, ஆனால் ஃபுல் எனர்ஜியில் இருப்பாங்க. ஏன்? அவங்க உடம்புல இருக்கிற அந்த கிளைக்கோஜன் திரும்ப குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி அவங்க உடம்பு வந்து ஹெல்த்தியாக வச்சுக்குது. இதுதான் விஷயம். அப்போ உள்ள ஸ்டோரேஜில் அந்த கிளைக்கோஜன் இல்லை, குளுக்கோஸ் உள்ளே போனால் உடனே செலவாயிடுது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் அந்த முளை கட்டின பயிர், உயிரூட்டப்பட்ட தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், அது மாதிரி இந்த ஓட்ஸ் மாதிரி இப்போ வந்துருக்கு இல்லையா, நம்ம தானிய பயிர்களே ஓட்ஸாக மாற்றுறாங்க, அதாவது கம்புலையே நிறைய பண்ணுறாங்க, கேழ்வரகளை நிறைய பண்ணுறாங்க, தினை, சாமை, வரகு, எவ்வளோ நம்ம சிறுதானியங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குலாம் எங்கே கிடைக்குதோ அந்த மாதிரி உணவுகள்லாம் வாங்கி, அது என்னென்ன முறைகள்லாம் இருக்குதோ உணவு முறைகள், அதில் வந்து சிலது பச்சையாக செய்ய முடியும், சிலது சமைச்சு செய்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி உணவுகள்லாம் சாப்பிடுங்க. இது உங்களுக்கும் இல்லாமல் எதிர்கால குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. என்னுடைய சேனல்லையும் அந்த மாதிரி உணவுகள்லாம் போட போகிறேன். அதனால் நீங்கள் அந்த பேஸு ஏன்னா என்ன, அதாவது அசிடிட்டினா என்ன, பெசிடிட்டினா என்ன, இந்த ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. இது எதிர்வரும் காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டே அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள்.